இன்றைக்கி நம்ம ஓலன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து வெள்ளை பூசணிக்காய், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து வேக வச்சிடலாம். குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும், ரொம்ப தண்ணி தேவையில்லை. தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏற்கனவே வெள்ளை பூசணிக்காய் வந்து தண்ணி விட்டுக்கும், அதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி போதும். போட்டு குக்கரை மூடிட்டு ரெண்டு விசில் வந்த உடனே பார்க்கலாம். இப்போ ரெண்டு சவுண்டு வந்துருச்சு, வந்துருச்சான்னு பார்க்கலாம். பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பூசணிக்காய் நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் பச்சை மிளகாய் போடலாம். பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன், இந்த கீறி போடுங்க. அப்புறம் கருவேப்பிலை போடுங்க. உப்பு வந்து கம்மியாகவே போடுங்க, பூசணிக்காய்க்கு மட்டும்தான் உப்பு, ரொம்பலாம் தேவைப்படாது. உப்பையும் போட்டுடலாம். போட்டு இது வந்து தேங்காய் பால், வந்து செகண்ட் பால். தேங்காயை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா, அதை அரைச்சி வடிகட்டினிங்கன்னா அதுதான் தேங்காய் பால். ரெண்டாவது பால் விட்டுருக்கேன், இதில் கொஞ்சம் கொதிக்கட்டும். இதில் காரம்லாம் உள்ளே இறங்கிக்கும். கொதிச்சாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பால், ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு பால் விட்டுடலாம். ஃபஸ்ட்டு பால் விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, நல்லா இதை கிளறி விட்டுட்டு. தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தான் ஓலனுக்கு மெயின். தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க. வேறு மஞ்சப்பொடி பருப்பு எதுவுமே கிடையாது. இது இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது இப்போ மிளகாப்பில் கொஞ்சம் கருவேப்பிலை தூவிடலாம். அவ்வளோதான், நம்ம ஓலன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொதிக்க விடக்கூடாது. ஃபஸ்ட்டு பால் விட்டோம்ல, அவ்வளோதான். கொஞ்சம் பொங்கி வர மாதிரி வந்தவொடனே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. இப்போ நம்ம ஓலன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.